திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உப்பூர் வீரசேகரன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக போலி மதுபான ஆலை நடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், அவர் மீது என்னென்ன வழக்குகள்லாம் பதியப்பட்டிருக்கு விவரங்கள்? தர்ஷினி, திருவாரூர் மாவட்டம் முட்டுப்பேட்டை அடுத்து உப்பூர் கிழக்கு கடற்கரை சாலையில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் நாகப்பட்டினம் அருகே போலீசார் நேற்று வாகன சோதனை செய்த போது காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக உப்பூர் கடற்கரை சாலையில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் போலி மதுபான கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் நாகப்பட்டினம் அருகே போலீசார் நேற்று வாகன சோதனை செய்த போது காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக முட்டுப்பேட்டைக்கு மீன் வண்டியில் மறைத்து கடத்தி சென்ற ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்து அரவிந்தன், தமிழரசன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் திருநள்ளாறு அடுத்த அத்திப்படுகை மேலத்தூர் பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் மகன் சசிகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் போலீசார் நடத்திய அதிரடி விசாரணையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டைக்கு கொண்டு சென்றதும் அங்கு போலி மதுபான ஆலை செயல்படுவதாகவும் தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. இதனையடுத்து திருவாரூர் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை மது விளக்கு, டிஎஸ்பி அப்துல் காபூர், முத்துப்பேட்டை டிஎஸ்பி விவேகானந்தன், திருத்துறைப்பூண்டி டிஎஸ்பி சோமசுந்தரம் ஆகிய தலைமையில் போலீசார் முத்துப்பேட்டை அடுத்த உப்பு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சாமிதுரை மகன் வீரசேகரன் என்பவருக்கு சொந்தமான பண்ணை தோப்பில் உள்ள புகுந்து அதிரடி சோதனை ஈடுபட்டனர். அப்போது அங்கு மிகப்பெரிய அளவில் போலி மதுபான ஆலை செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் அங்கிருந்து 1500 லிட்டர் பாண்டிச்சேரி மாநில கள்ளச்சாராயம், 4 பெரிய பேரலில் சுமார் 500 லிட்டர் ஸ்வீட், 5 ஏனில் திரவியம், பெரிய பாத்திரங்கள், ஊழல்கள், 75 மூட்டைகளில் 2000க்கும் மேற்பட்ட காலி பாட்டில்கள், 50 காலி கேன்கள், 2500 அட்டை பெட்டி, 10 மூட்டை பாட்டில் முடி, 4 பாட்டில்கள் அடிக்கும் மிஷின், 1 மூட்டை ஸ்டிக்கர், அது மட்டுமின்றி போலி மதுபானம் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள், உண்மையான மதுபானம் போல் பெரிய அரசு முத்திரை லேபிள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. தர்ஷினி. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.